முதலமைச்சர் தனிப்பிரிவு லெட்டர் கொடுத்து 6 மாசம் 8 மாசம் ஆச்சு, 3 மாசத்துல ஒரு கோரிக்கை வந்து நிறைவேற்றி சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு குழந்தைய நான் எப்படி சோறு போட்டு, மாசத்துக்கு 8000 ரூபாய்க்கு மேலே எனக்கு அக்கீஸ் ஆகும், 1 மாசத்துக்கு நாங்கள் அக்கீஸுக்கும் ஃபிட்ஸுக்கும் மருந்துக்கும் செலவு பண்றதுக்கும் தாங்க முடியலங்களா? எனக்கு 2 மாற்றுத்திறனாளி குழந்தைங்க, இவ்வளோ வருஷம் நான் எந்த உதவியும் எங்கேயும் கேட்டதில்லை. மாதம் மாதம் இந்த 1500 ரூபா கொடுக்குறாங்க, 3000 ரூபா கேட்டு ரொம்ப வருஷமாக அவங்க போராடிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பிளம்பர், என் நம்பர் இருக்கு. நான் என்ன வந்து 20 வருஷம் வேலை பண்ண கம்பெனியில் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. கொரோனாக்கு முன்னாடி ஒரு கேஸ் கொடுத்தேன் நம்ம இலவச சட்ட நீதி மையத்தில், 3 வருஷமாக அலைய விட்டுட்ருக்காங்க. நான் ஒரு வக்கீல் வச்சேன், என் ஓனர் வேலைக்கு வாங்கிட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் வக்கீல் வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன், வக்கீலும் வச்சு கொடுத்தாங்க. அவங்க இன்னும் கேஸை ஃபைல் பண்ணாமல் 9 மாதமாக வச்சுட்டு இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் வக்கீல், நான் 2 குழந்தைய வச்சுருக்கேன்னு சொல்லியும் அவங்க பணம் கொடுத்து வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. முதலமைச்சர் தனிப்பிரிவு லெட்டர் கொடுத்து 6 மாதம் 8 மாதம் ஆச்சு, 3 மாதத்தில் ஒரு கோரிக்கை வந்து நிறைவேற்றி தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த முதலமைச்சர் லெட்டர் வந்த வந்து டிஎம்எஸ்ல வந்துடுச்சு, டிஎம்எஸ்லேருந்து இவருக்கு ஃபோனை பண்ணி சொல்லி 8 மாதம் ஆகுது. இந்த லெட்டரை போய் கொடுத்தா நீங்கள் வந்து அங்கே ஏன் சார் போனீங்க? முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு சார், கோர்ட்டுக்கு தானே சார், நான் முதலே கோர்ட்டுக்கு தானே சார் வந்தேன், நான் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு போலேன்னு கேட்டேன். இன்னும் ஒரு கவர்மெண்ட் வக்கீல் வச்சு இந்த கேஸை முடிக்கல, கேஸையே ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க. இந்த 2 குழந்தைங்க நான் எப்படி சோறு போட்டு, மாதத்துக்கு 8000 ரூபாய்க்கு மேலே எனக்கு அக்கீஸ் ஆகும், 2 பெண் குழந்தைகளுக்கு. இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நாங்கள் ஒழுங்காக வேலை பண்ணி வேலை பண்ண இடத்துல வந்து பிஎஃப் போடல, இஎஸ்ஐ போடல, நியாயமான கோரிக்கை வச்சா கூட ஒரு பிஎஃப் பேப்பர் எங்கிட்ட இருக்குது. 2 வருஷம் என் ஓனர் பிஎஃப் போடலன்றாரு. நான் என்ன சொன்னேன், பிஎஃப் போட்ட கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்ட் பேப்பர், அந்த கம்பெனி எனக்கு சம்பளம் தரல சார்னு சொல்கிறேன் நான். இது என்ன தப்பாக நான் கேட்ட கேள்வி? 3 வருஷமாக இழுத்து அடிச்சிருக்காங்க சார். இந்த கோரிக்கைக்காக எங்கள் மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க, எங்களுக்கு அது அவசியமாக தேவைப்படும். 1 மாதத்துக்கு நாங்கள் அக்கீஸுக்கும் ஃபிட்ஸுக்கும் மருந்துக்கும் செலவு பண்ணுறதும் தாங்க முடியலங்களா? ஒரே ஒரு கோரிக்கை முதலமைச்சர்கிட்ட சொல்லி, இதே அவரோட தடுப்பில் தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போராடிட்டுருக்காங்க எல்லாருமே. அது ஒரு கோரிக்கை மட்டும் கொஞ்சம் நிறைவேற்றி கொடுக்க சொல்லுங்கள் சார். ரொம்ப நன்றி சார்.